சஞ்சய் வித்யா சீரியல் பிப்ரவரி 8 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பிரீத்தி வந்து வேதாவை கோவிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அதே கோவிலில் தான் நம்ம வித்யாவும் சஞ்சயும் வித்யாவோட அம்மாவுக்கு வந்து திதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, கரெக்டாக நம்ம வேதாவை வந்து பிரீத்தி வந்து சரியாக வித்யா எந்த இடத்துல திதி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. ஆனால் வேதா கவனிக்கலை. அப்போ என்ன நடக்குதுன்னா, வேதா ஒரு சுற்றி சுற்றி வரும் பொழுது யாரை பார்க்குறாங்கன்னா வித்யாவோட அப்பாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே செம்மையாக கோவப்படுறாங்க. கோவப்பட்டு உன்னை இங்கே பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வித்யாவோட அப்பா சொல்கிறாரு. அதுக்கு வேதா சொல்கிறாங்க, முன்னே இங்கே பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை, யார் முகத்தில் இத்தனை வருஷமாக முழிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சனும் அவன் முகத்தில் முதிக்கிற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வித்யாவோட அப்பா சொல்கிறாரு, உன்னால தான் நான் இத்தனை வருஷமாக ஜெயிலில் இருந்தேன், எப்படி வெளியில் வந்தேன்னு பார்க்குறியா, உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வேதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ பண்ண தப்பால தான் நீ ஜெயிலில் இருந்த, நீ என் புருஷனை கொல்ல வந்திருக்க, முக்கியமாக எதையுமே புரிஞ்சிக்காம அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வித்யாவோட அப்பா சொல்கிறாரு, இன்ஸ்டிடியூஷன் கட்டுறதுக்காக நாங்கள் அவ்வளவு காசு கொடுத்து உதவி பண்ணோம், ஆனால் அந்த காசை நீ தவறான முறையில் யூஸ் பண்ணியிருக்கியல்ல அப்படின்னு, இதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு வித்யாவோட அப்பா கோவமாக போகிறாரு. இந்த பக்கம் நம்ம வேதா செம்மையான கோவத்தில் காரில் ஏறுறாங்க. அப்போ பிரீத்தி கிட்ட, பிரீத்தி நீ வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரீத்தி சொல்கிறாங்க, அத்தை ஒரு சின்னதாக வேலை இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வேதா போன பிறகு நம்ம பிரீத்தி வந்து வித்யாவோட அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வித்யா வந்து திதி கொடுத்துட்டு நேராக வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா வித்யாவோட அப்பாவை வந்து பிரீத்தி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போ வித்யாவோட அப்பாவுக்கு வந்து பசிக்குது. அப்போ ஒரு கடையை பார்க்குறாங்க, ஆனால் கையில் 20 ரூபாய் தான் இருக்குது. அந்த கடைக்கு போயிட்டு சாப்பாடு கேட்குறாங்க. ஆனால் அதிக காசு சொன்னதுனால இவர் சாப்பிடாமல் நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு பிரீத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, காசை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் அந்த காசை வாங்கிக்கிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா பிரீத்தி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வாங்க, அங்கே வந்து தோட்ட வேலை நல்ல வேலையாக இருக்குது, நான் உங்களுக்கு வேலை போட்டு தரேன் அப்படின்னு உடனே அவரும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரீத்தி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் வந்து நம்ம சஞ்சய் கிட்டே எல்லோரும் கேட்குறாங்க, நல்லபடியாக திதி கொடுத்தாச்சு அப்படின்னு. அப்போ திதி கொடுத்தாச்சு அப்படின்னு சஞ்சயும் சொல்கிறாரு. அந்த நேரம் வேதா வராங்க. வேதா வந்துட்டு, என்ன சஞ்சய் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சஞ்சய் சொல்கிறாரு, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துட்டோமா, மீட்டிங்லாம் நல்லா தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதுக்கு வேதா சொல்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்கிற ஃப்ரெண்டை 2 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துட்டியா, எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சஞ்சய் சொல்கிறாரு, அம்மா வீடியோ கால்லையே பேசிட்டம்மா அப்படின்னு. அப்போ வேதா அங்கேருந்து பக்கத்தில் வந்து சஞ்சயை ஓங்கி ஒரு அறவிடுறாங்க. அறவிட்டு, என்ன நடக்குது இங்கே, நான் உன்னை கோவிலில் பார்த்தேன், நீ யாருக்கு திதி கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வித்யாவை பார்த்து, நீ யார், எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வித்யா வந்து சொல்ல வராங்க, நான் தான் வித்யான்னு. அந்த நேரம் டக்குன்னு நம்ம சந்திரமுகம் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு தான் திதி கொடுத்தேன்னு சொல்லுமா அப்படின்னு. அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க.